இந்த கான்செப்ட் என்னன்னா, எல்லாருமே என்னதான் நம்ம வெளியூர்கள் இருந்தாலும் எல்லா சொந்த பந்தங்களோட ஒன்று சேர்ந்து இந்த கோயிலுக்கு பயணிக்கணும்ன்றது அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். பாரம்பரியத்தை போற்றும் வகையில் 56 கிராமங்களை சேர்ந்த மக்கள் குலதெய்வ வழிபாட்டிற்காக பாரம்பரியமாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை 15 நாள் பயணமாக 200 மேற்பட்ட மாட்டு வண்டியில் பயணம் செய்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வினோத கிராம மக்கள். குலதெய்வ வழிபாட்டிற்காக உள்நாடு வெளிநாடு என எந்த பகுதியிலும் இருந்தாலும் தங்கள் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு வந்து மாட்டு வண்டியில் பயணம் செய்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றனர். வைரஸ் தொற்றால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை செல்ல வேண்டிய பயணம் தடைப்பட்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம் வெகு சிறப்பாக குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்லும் வினோத கிராமம். தமிழகத்தில் கடைக்கோடியில் உள்ள ஒரு மாவட்டத்தில் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர். அதனை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உறவுகள் மேம்படவும் ஒற்றுமையை பலப்படுத்தவும் மற்றும் முன்னோர்களின் பாரம்பரியம் காக்கவும் மாட்டு வண்டியில் சென்று குலதெய்வ வழிபாடு செய்வதை கிராமத்தினர் வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் கமுதி அருகே உள்ள அகத்தாரருப்பு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 56 கிராம மக்களும் தங்களது குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாட்டிற்கு 15 நாள் பயணமாக 215 மாட்டு வண்டிகளில் 6 ஆண்டுகளுக்கு பின் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பயணத்தை துவங்கினர். இந்த பயணம் குறித்து பாரம்பரியமாக முன்னோர்கள் காட்டிய வழிமுறைப்படி குலதெய்வ வழிபாட்டிற்கு செல்வது ஏன் என இந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர் ஒருவர் கூறும் கருத்துக்களை தற்போது கேட்போம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அகத்தாருப்புன்ற கிராமத்திலேருந்து 58 கிராமம், அகத்தாருப்பு தான் மெயின் தாய் கிராமம். அந்த கிராமத்திலேருந்து நாங்கள் 58 கிராமங்கள் ஒன்று சேர்ந்து வந்துட்டு இன்னும் வந்து எங்கள் குலதெய்வ பயணத்துக்காக எல்லாருமே வந்து மாட்டு வண்டியில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாட்டு வண்டின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இப்போ வந்து பார்க்குறதுக்கு விசித்திரமாக இருக்கும். இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து மாட்டு வண்டியில் போனால் மட்டும்தான் அது அந்த எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த. மாட்டு வண்டியில் தான் போகணும், மாட்டு வண்டியில் போய் தான் எங்களுடைய குலதெய்வத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொன்னனால நாங்கள் வந்து இந்த மாட்டு வண்டிகளே கிடைக்கிறதில்லை. இப்போ இருக்கிற காலங்களில் மாடே கிடைக்கிறதில்ல சுத்தமாக. இங்கேருந்து ஒரு 30-45 கிலோமீட்ரு இந்த ஊர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் சரௌண்டிங்கில் மாடுகளை வந்து ரெடி பண்ணி அதுங்களை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சார்ஜஸ் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை கொடுத்தாலும் அந்த வண்டிகளை பிடிச்சி நாங்கள் இன்னும் வந்து மாட்டு வண்டியில் போகிறோம். இது தவிர்த்து வந்துட்டு எல்லாருக்கிட்டேயுமே இப்போ இருக்கிற காலங்க எல்லாருக்கிட்டையுமே 2-வீலர் இருக்குது, கார் இருக்குது, எல்லார்ட்டையுமே கார் இருக்குது. இருந்தாலுமே மாட்டு வண்டியில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த இதை நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு ஒரு இது இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா மாட்டு வண்டியில் தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைகள்லாம் இதில் வந்துட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு வண்டிகளில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். 15 நாளுமே எப்படின்னு வந்தீங்கன்னா அங்கங்கே நம்ம இப்போ அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அங்கங்கே வண்டிகளை அங்கேயே போட்டுட்டு அங்கேயே சமைச்சு அந்த சொந்த பந்தங்களோட சேர்ந்து அந்த நம்ம சாப்பிட்ற அந்த ஃபீலே ஒரு வேறு மாதிரி இருக்கும். இது இது என்னத்துக்காக சொல்லியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கான்செப்ட் என்னென்னா எல்லாருமே என்னதான் நம்ம வெளியூர்களில் இருந்தாலும் எல்லா சொந்த பந்தங்களோட ஒன்று சேர்ந்து இந்த கோயிலுக்கு பயணிக்கணுன்றது அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பயணம். Hey!